கிரிக்கெட் ரிவ்யூ ஆல் வீவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ருத்து ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஒரு அதிரடியான சதத்தை கடந்தது மட்டும் இல்லாமல் ரெட்டை சதத்தையும் அடிச்சிருந்தார். அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா 220 ரன் அடிச்சிருந்தார் நம்ம ருத்து. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த செமிஃபைனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்து ஒரு செமையான அதிரடியை கடந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரெட்டை சதத்தை தவற விட்டுருக்காரு. நம்ம ருத்துவோட அதிரடி சதத்தையும் அதிரடியான ரெட்டை சதத்தை தவற விட்டதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே காத்து வாக்கில் ஒரு லைக்கையும் போட்டுருங்க நண்பர்களே. இன்றைக்கி நடந்த செமிஃபைனலில் நம்ம மகாராஷ்டிரா டீமும் அசாம் டீமும் தான் மோதியிருந்தாங்க. நம்ம மகாராஷ்டிரா டீம் தான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணியிருந்தாங்க. தொடக்க வீரரான நம்ம ருத்துவை பார்த்திங்கன்னா களம் இறங்கியிருந்தார். தொடக்கத்தில் பொறுமையாக விளையாண்டுட்டு இருந்தாலும் அதுக்கப்புறமா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாரு நம்ம ருத்து. குறைவான பந்திலேயே பார்த்தீங்கன்னா அதிரடி சதத்தையும் கடந்திருந்தாரு நம்ம ருத்து. அதாவது பார்த்தீங்கன்னா ருத்துவோட அதிரடி சதம் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே பார்த்துருந்தோம் 220 ரன்னு, அது மட்டும் இல்லாமல் ஒரே ஓவரில் 7 6 அப்படின்னு இந்த சீசன் ஃபுல்லாக மாஸ் காட்டிட்டு இருந்தாரு நம்ம ருத்து. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு நம்ம ருத்து. இன்னைக்கு நடந்த செமிஃபைனலில் பார்த்தீங்கன்னா 168 ரன் அடிச்சிருக்காரு. எத்தனை பாலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126 பாலுக்கு. அது மட்டும் இல்லாமல் 18 4 6 6 அடிச்சிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தீங்கன்னா 133 வச்சுருந்தாரு. இன்றைக்கி அதாவது பார்த்தீங்கன்னா ரெட்டை சதம் அடிப்பார் அப்படின்னு தான் நானெலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திகிட்டு இருந்தார் நம்ம ருத்து. அசாம் டீமுக்கு எதிராக ஒரு செமையான பேட்டிங்கை வச்சுருந்தாரு நம்ம ருத்து. எதிரணி பவுலர்ஸ் எல்லாரையுமே திணற விட்டுட்டாருன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெட்டை சதத்தை அடிப்பார் அப்படின்னு நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். ஆனா நம்ம ருத்து ரெட்டை சதத்தை தவற விட்டுட்டாரு. அதாவது எப்படி தவற விட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45வது ஓவர்ல பாத்தீங்கன்னா நம்ம ரியான் பராக் அவர் தான் ஓவர் வீசதுக்கு வந்திருந்தாரு. அவர் வீசினா 2வது பாலில் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்து எதிர்பாராத விதமாக அவுட் ஆகி வெளியேறிடுவார். நான் நினச்சிட்டு இருந்தேன் எப்படியும் ரெட்டை சதம் இன்றைக்கி இருக்குது வேறு லெவலில் சம்பவமும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரெட்டை சதத்தை தவற விட்டுட்டாரு நம்ம ருத்து. நம்ம ருத்து ரெட்டை சதத்தை தவற விட்டால் என்ன, அதிரடி சதத்தை கடந்துருந்தார். பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா டிவிலலாம் பார்க்கல, ஸ்கோர் போர்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கோர் போர்டில் பார்க்கும்போதே நம்ம ருத்து 6-4 அடித்தது வேறு லெவலில் தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ருத்துவோட அதிரடி சதமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ரெட்டை சதத்தை தவற விட்டதாக இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்குன்னு ஒரு லைக் போடாமல் இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க நண்பர்களே.